கடந்த அதிமுக ஆட்சியில் மதுரை மத்திய சிறையில் சுமார் ரூபாய் 100 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்துள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கறிஞரும் சிறைக்காதிகள் உரிமை மைய இயக்குநருமான புகழேந்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்துள்ளார். மனுவில் மதுரை மத்திய சிறையில் தண்டனை கைதிகளால் எழுதுகோள்கள் உள்ளிட்டவை தயாரிக்கப்பட்டு அரசு அலுவலகங்கள் மருத்துவமனைகள் நீதிமன்றங்களுக்கு அனுப்பப்பட்டதாக போலி கணக்கு தயாரித்து ஊழல் செய்துள்ளதாக மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். சிறையில் विसारणைக்கு வரும் எதிர்பார்க்கப்படுகிறது.